நீங்க இதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ அந்த நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு பார்க்க முடியும். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர்.